ஆஃபீஸ் இஸ் டு பி ஏர் கண்டிஷன்டு. ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்க, அது எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 50 ஸ்டாஃப் இருக்காங்க. ஏ ஆஃபீஸ் இஸ் டு பி ஏர் கண்டிஷன்ட் ஃபார் 50 ஸ்டாஃப் வென் அவுட்டோர் கண்டிஷன். ஸோ வெளியில் இருக்கிற ஏருடைய கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அண்ட் 75% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இப் த குவான்டிட்டி ஆஃப் ஏர் சப்ளைடு இஸ் 0.4 மீட்டர் கியூப் பர் மினிட்ஸ் பர் பர்சன். ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஏர் தேவைப்படுது அப்படின்னா 0.4 மீட்டர் கியூப் பர் மினிட்ஸ். ஸோ ஃபைண்ட் த ஃபாலோயிங், கீழே இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, த கெப்பாசிட்டி ஆஃப் கூலிங் காயில் இன் டன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் கூலிங் காயில் கண்டுபிடிக்கணும், கெப்பாசிட்டி ஆஃப் ஹீட்டிங் காயில் இன் கிலோ வாட், அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ரிமூவ் பர் அவர், அதுக்கப்புறம் ஸோ அசியூம் தட் த ரெக்யூர்ட் ஏர் இன்லெட் கண்டிஷன்ஸ் ஆர் இன்லெட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 20 அண்ட் 60% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. த ஏர் இஸ் கண்டிஷன்டு ஃபர்ஸ்ட். ஸோ எப்படி அது நடக்குது, அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பை கூலிங் அண்ட் டீ கம்பிஃபையிங் அண்ட் தென் பை ஹீட்டிங். ஃபர்ஸ்ட் கூலிங் அண்ட் தென் கம்பிஃபையிங், ஓகேங்களா. ஸோ த ஏர் இஸ் கண்டிஷன்டு பை கூலிங் அண்ட் டீ கம்பிஃபையிங் அண்ட் தென் ஹீட்டிங். ஃபஸ்ட்டு கூலிங்கு, டீ கம்பிஃபையிங் அண்ட் தென் ஹீட்டிங். ஸோ மொத்தம் மூணு ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதில் கிவன் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அவுட்டோர் கண்டிஷன், இன்டோர் கண்டிஷன். ஸோ எப்பயுமே வந்து வெளியில் இருக்கிற ஏரை எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம ப்ராசஸ் பண்ணுறதால வெளியில் இருக்கிறது அவுட்டோர் கண்டிஷன் வந்து 1 எடுத்துக்கணும், இன்டோர் கண்டிஷன் வந்து 2 எடுத்துக்கணும், ஓகேங்களா. இதில் ஃபோர்த் என்ன அப்படின்னா, இஃப் த ஹீட்டிங் காயில் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இஸ் 25 டிகிரி. ஸோ நம்ம இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த உள்ள வரக்கூடிய ஏர் வந்து ஹீட் பண்ணுவோம். அந்த ஏர் ஹீட் பண்ணுறது சர்ஃபேஸ் காயில் டெம்பரேச்சர், அந்த காயிலுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ். ஃபைன் த பைபாஸ் ஃபேக்டர் ஆஃப் தி ஹீட்டிங் காயில். ஸோ பைபாஸ் ஃபேக்டர் வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 50 ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டி ஆஃப் தி ரூமு. ட்ரைபல்ப் டெம்பரேச்சர் அவுட்டோர் கண்டிஷனில் 30 டிகிரி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எப்பயுமே நம்ம பைன்னு சொல்லுவோம், ட்ரைபல்ப் டெம்பரேச்சர் டிடின்னு சொல்லுவோம். ஸோ வால்யூம் ஒரு ஆளுக்கு எவ்வளோ, 0.4, ஓகேங்களா. ஸோ இன்டோர் கண்டிஷனில் வந்து ட்ரைபல்ப் டெம்பரேச்சர்னா TD2 எடுத்துக்கணும், இன்டோர் கண்டிஷன். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 60%. ஸோ இதை ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டயக்ராம் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதான் சைக்ரோமெட்ரிக் சார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 30-75. ஸோ நம்ம சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில் 30-75 இங்கே பாருங்கள், சைக்ரோமெட்ரிக் சார்ட்டு 30-75 இங்கே பாருங்கள். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 30, ஓகேங்களா. இது ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், இந்த லைன் எல்லாமே ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், ஓகேங்களா. இது எல்லாமே ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, இது எல்லாமே இந்த கருடு லைன் எல்லாமே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40, 50 இதெல்லாம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இது எல்லாமே என்தால்பி லைன், ஓகேங்களா. இது சேச்சுரேஷன் கர்வ். ஸோ 30 ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ண போகிறேன், இதுதான் பாயிண்ட் 1. எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா 30, அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்தாங்க, 75. ஸோ இது 70, இது வந்து 80, இந்த லைன் வந்து 70, இந்த லைன் வந்து 80, ஓகேங்களா. ஸோ அப்போ 70-80 நடுவில் வர லைன் என்னது, 75, ஓகேங்களா. இது 70, இந்த லைன் வந்து 80, இது 90. ஸோ 75ங்கிறது ரெண்டுத்துக்கு சென்டரில் இருக்கும். அப்போ இங்கேருந்து 30, இங்கேருந்து என்னது, 75. ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணும்போது உனக்கு பாயிண்ட் 1 கிடைக்கும். அதேமாதிரி செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்தாங்க, 20, ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு 20. ஸோ 20 பக்கத்தில் என்ன இருக்குது, இந்த பாயிண்ட்டு, இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 50 or 60. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் 20-60 இல்லையா, இது 20, இந்த கர்வ் லைன் வந்து 60. அப்போ செகண்ட் லைன் கிடச்சிடும். இப்போ இதை ரெண்டு இது மார்க் பண்ணிட்டோம். ஸோ 1, 2 கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெக்யூர் கண்டிஷன் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தம் 3 ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு கூலிங், ஸோ இதுவும் இது தான் இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கூலிங், டீகம்பிஃபிகேஷன் அண்ட் ஹீட்டிங். ஸோ அப்போ இதுவும் இது தான் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கூலிங்கு இங்கே நேராக ஸ்ட்ரைட் போய் இருக்கிறேன் சேச்சுரேஷன் லைன் வரைக்கும், அதுக்கப்புறம்
இது வரைக்கும் எடுக்கிறேன் இந்த லைனுக்கு நேராக, இது டீ கம்பிடிஃபையிங் அண்ட் தென் பை ஹீட்டிங். ஸோ இப்போ அவங்க சொன்ன ப்ராசஸ் வந்துருச்சா, கூலிங், டீ கம்பிடிஃபிகேஷன் அண்டு ஹீட்டிங். இப்போ இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதனு எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ மொத்தம் 4 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இது H1, இது அது அந்த இடத்துல இருக்கிற வேல்யூ 81.5, இது HA 76, இது வந்து H2, இது HB. ஸோ 4 என்தால்பி வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இதுக்கு நேராக இருக்கு இல்லையா, W1 வேல்யூ. ஸோ இதுக்கு நேராக என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.02, இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி இது W2, இதுக்கு நேராக என்ன வேல்யூ இருக்குது, 0.0088. ஸோ W1 W2 வேல்யூ என்ன பண்ணிக்கிறதுலேருந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கெப்பாசிட்டி ஆஃப் ஹீட்டிங் காயில்னு கேட்டிருப்பாங்க, கெப்பாசிட்டி ஆஃப் ஹீட்டிங் காயில். ஸோ ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா, கெப்பாசிட்டி ஆஃப் ஹீட்டிங் காயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், ஹீட்டிங் எங்கே ஆரம்பிக்குது, M into என்தால்பி டிஃபரன்ஸ் தான், M into என்தால்பி டிஃபரன்ஸ். ஓகேங்களா, இதில் M பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிப்போம், என்தால்பி டிஃபரன்ஸுங்கிறது இங்கே தான் ஹீட்டிங் ஆரம்பிக்குது. ஏன் சார் இங்கே ஹீட்டிங் ஆரம்பிக்குதுன்னா, இது P2 இல்லையா, ஸோ இங்கே தான் ஹீட்டிங் டெம்பரேச்சர் அதிகமாகுது. அப்போ ஹீட்டிங் எங்கே ஆரம்பிக்குது, P2. ஸோ எங்கே என்தால்பி அதிகமாக இருக்கும், H2 அதிகமாக இருக்கும். எங்கே கம்மியாக இருக்கும், இதில் பியில் கம்மியாக இருக்கும். அப்போ M into H2 - HBங்கிறது வந்து கெப்பாசிட்டி ஆஃப் ஹீட்டிங் காயில். ஓகேங்களா, M into என்தால்பி டிஃபரன்ஸ். அதே மாதிரி கெப்பாசிட்டி ஆஃப் கூலிங் காயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே கூலிங் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. இங்கே எங்கே என்தால்பி அதிகமாக இருக்குது, H1. எங்கே என்தால்பி கம்மியாக இருக்குது, H2. ஸோ இது வரைக்கும் கூலிங் கிடையாது, இது வரைக்குமே கூலிங் தான். இங்கேயும் டெம்பரேச்சர் என்ன ஆகுது, ட்ராப் ஆகுது. நீங்கள் இது வரைக்கும் போட்டக்கூடாது. அப்போ H1 - HB, ஏன்னா இங்கே கூலிங் ஆரம்பித்து இது வரைக்குமே என்ன பண்ணுது, டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஓகேவா, அப்போ H1 - HB என்தால்பி டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ரைட். அப்போ M into H1 - HB சுரண்டு இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வாட்டர் வேப்பர் ரிமூவ்டுன்னு கேட்பாங்க. வாட்டர் வேப்பர்னாலே W வேல்யூக்கு வந்துடணும் நீங்கள், வாட்டர் வேப்பர்னா W வேல்யூ. ஸோ இங்கே W1 W2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ M into அந்த W டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, M நமக்கு கண்டுபிடிக்கணும், W டிஃப்ரென்ஸுங்கிறது இந்த W1 - W2. ஓகேங்களா, இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் மூறு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ ஹீட்டிங் அப்படின்னா H2 - HB, கூலிங்னா H1 - HB. ஏன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது, செப்பரேட் ஃபார்முலா கிடையாது. எங்கே ப்ராசஸ் ஆரம்பிக்குது, எங்கே முடியுது. ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ 4 டயக்ராம் நம்ம வரைஞ்சது, அந்த டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த 4 வேல்யூஸ் அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்து எழுதிக்கலாம். H1, H2, HA, HB எல்லா வேலையும் என்ன பண்ணிக்கலாம், இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 4 வேல்யூ கண்டுபிடிச்சோம், இங்கே எடுத்து எழுதியாச்சு. ஸோ VS1 எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமில் பாருங்கள், ஷார்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் 1 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் 1லேருந்து நேராக இந்த இதான் ஸ்பெசிஃபிக் வால்யூம் லைன். இது ஒரு ஸ்பெசிஃபிக் வால்யூம் லைன், இது ஒரு ஸ்பெசிஃபிக் வால்யூம் லைன், இது ஒரு ஸ்பெசிஃபிக் வால்யூம் லைன், நேராக வருதில்ல ஸ்பெசிஃபிக் வால்யூம் லைன். ஸோ இதுக்கு நேராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு லைன் வரைஞ்சிரும் இதுக்கு பேரலலாக. ஸோ இதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குன்னா, ஸ்பெசிஃபிக் வால்யூம் லைன் வந்து 0.88. ஸோ அந்த இடத்துல எவ்வளோன்னு பார்த்துக்கணும். இங்கே 0.85 இருக்குது, இங்கே 0.9 இருக்குது. அப்புறம் ரெண்டு கீழே இந்த வேல்யூ என்னவாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேவா, 8.0.86 இருக்கலாம், 8.7 இருக்கலாம், அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ VS1 வேல்யூ என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து நமக்கு W2 வேல்யூ, இது W1 வேல்யூ. ஸோ எல்லாமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ வந்து VS1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் சப்ளைடு. ஓகேங்களா, ஸோ இங்கே எப்படி 20 வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆளுக்கு எவ்வளோ 4 மீட்டர் கியூப் பர் மினிட்ஸ். அப்போ 50 பேருக்கு எவ்வளோ அப்படின்னா 20 மீட்டர் கியூப். ஸோ அதான் V1. ஒரு ஆளுக்கு 0.9, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க ரூமில், 50 பேர். அப்போ 50 பேருக்கு வால்யூம் ஆஃப் ஏர் சப்ளைடு எவ்வளோ, V/ ஸ்பெசிஃபிக் வால்யூம். இப்போ எவ்வளோ 20% ஸ்பெசிஃபிக் வால்யூம், 0.88. ஸோ அப்போ 22.72 kg/min வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது கெப்பாசிட்டி ஆஃப் ஹீட்டிங் காயில், கெப்பாசிட்டி ஆஃப் ஹீட்டிங் காயில். ஓகேங்களா, ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் ஹீட்டிங் காயில் வந்து இதான் ஃபார்முலா இருக்குன்னு சொன்னால, எங்கே ப்ராசஸ் ஆரம்பிக்குது பாருங்கள், இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. அப்போ என்தால்பி எங்கே அதிகமாக இருக்கும், ஹீட்டிங். ஸோ இதான் ஹீட்டிங், H2 - HB. ஸோ ஃபார்முலா பாருங்கள், MA into H2 - HB. ஸோ 22.72 H2 நம்ம இங்கே இருக்குன்னு பாருங்கள், 42 HBங்கிறது 33.5. ஸோ ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது வந்து kg per minutes இருக்கும், இது கிலோ ஜூல் பர் kg, இது kg per
minutes இது kilojoule per kg ரெண்டு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன இருக்கும் kilojoule per minutes ஸோ அவங்க ஆன்சர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்க ஆன்சர் வந்து கிலோவாட்டில் கேட்குறாங்க நமக்கு kilojoule per minutes-ல இருக்குது ஒரு மினிட்ஸில் 60 seconds இருக்குது ஏன்னா kilojoule per second வந்து kilowatt ஸோ அப்பப்போ kilojoule per minutes வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு மினிட்ஸில் 60 seconds இருக்குது அப்போ kilojoule per second kilojoule per second தட் இஸ் ஈக்குவல் டு kilowatt அப்போ கொடுக்குற வேல்யூ kilojoule per minutes-ல இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் 60 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அது என்னவாக மாறிடும் kilowatt-ஆக மாறிடும் ஸோ இப்போ நம்ம ஒரு வேல்யூ என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அடுத்து செகண்ட் ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் கூலிங் காயில் ஸோ கூலிங் ப்ராசஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன் இங்கே ஆரம்பித்து இங்கேயும் கூலிங் தான் இதான் கூலிங்கு ஆனால் இது டீ குமிடிஃபிகேஷன் இங்கேயும் டெம்பரேச்சர் என்ன ஆகுது குறையுது டெம்பரேச்சர் குறையிறது எல்லாமே என்ன ஆகுது கூலிங் தான் ஸோ அப்போ ஒன்லேருந்து பி ஸோ ஹச் ஒன் ஹச் பி ஃபார்முலா வந்து ஹச் ஒன்லேருந்து ஹச் பி வரைக்கும் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஏவோட முடிச்சிடக்கூடாது ஸோ எல்லா வேலையும் நமக்கு தெரியும் 22.7 to 81.5 ஹச் பி இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 1090.96 கிலோஜூல் பர் மினிட்ஸ் ஸோ அது டன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷனுக்கு மாற்றணும் ஓகேவா 1 TR 210 கிலோஜூல் பர் மினிட்ஸ் 1 TR 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷனுங்கிறது 210 kilojoule per minutes அப்போ 1 kilojoule per minutesங்கிறது 1/210 TR அப்போ 1 kilojoule இப்போ நம்ம என்ன எழுதலாம் 1/210 TR எழுதலாம் 10 hour ரெஃப்ரிஜரேஷன் அப்போ 1 kilojoule per minutes 1/210 அப்போ kilojoule per minutesல இருந்துச்சு அப்படின்னா 210 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து டன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷனில் மாறிடும் ஓகேங்களா ஸோ அடுத்து வாட்டர் வேப்பர் ரிமூவ் பர் அவர் ஸோ எம்ஏ வாட்டர் வேப்பர்னா டபுள்யூன்னு எடுத்து சொன்னேன் W1 - W2 எம்ஏ அதான் டபுள்யூ வாட்டர் வேப்பர் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஸோ எல்லா வேலையும் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா எல்லாமே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம் பண்ண எனக்கு என்ன வருது 0.254 kg பர் மினிட்ஸில் வருது ஸோ யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் kg பர் மினிட்ஸ் எப்படி வந்ததுன்னா இதோட யூனிட்டை போடுங்க இதோட யூனிட்டை போடுங்க ரெண்டு கேன்சல் ஆகிட்டு நமக்கு kg பர் மினிட்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன யூனிட் kg பர் எம்முக்கு என்ன யூனிட்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் kg பர் மினிட்டு இன்ட்டு kg பர் kg ஆஃப் ட்ரை ஏர் வரும்னு நினைக்கிறேன் இதுக்கு இதுக்கு kg பர் kg ஆஃப் ட்ரை ஏர் இந்த kg இந்த kg என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் kg பர் மினிட்ஸ் அது அவராக மாற்றணும் அப்படின்னா kg பர் மினிட்ஸ் அவராக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 60 போட்டிங்கன்னா போதும் அது அவரில் வந்து மாறிடும் ஸோ அப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ லாஸ்ட்டாக என்ன கேட்குறாங்க பைபாஸ் ஃபேக்டர் ஸோ பைபாஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஒரு காயில் இருக்குது அந்த காயில் வழியை என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏர் பாஸ் பண்ணுவோம் பாஸ் பண்ணும்போது சம் ஏர் என்ன பண்ணுவோம் காயில் பைபாஸ் பண்ணிவிட்டு வேறு வழியில் போயிடும் இல்லையா அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும் எவ்வளோ ஏர் உள்ளே வருது எவ்வளோ ஏர் வந்து எஸ்கேப் ஆகிட்டு அந்த காயிலில் படாமல் தள்ளி போகுது இல்லையா அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இது காயில் டெம்பரேச்சர் இது காயில் டெம்பரேச்சர் அப்போ ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா காயில் டெம்பரேச்சர் உள்ளே என்ட்ராகுது இல்லையா அந்த டெம்பரேச்சர் உள்ளே எப்படி என்ட்ராகுது உள்ளே என்ட்ராகும் டெம்பரேச்சர் ஓகேங்களா ஸோ உள்ளே என்ட்ராகும் டெம்பரேச்சர் எப்பயுமே கீழே போடணும் அது டிபி வெளியில் வெளியில் வருது இல்லையா அந்த டெம்பரேச்சர் T2 அது எப்பயுமே மேலே போடணும் ஓகேங்களா உள்ளே வர்றது கீழே வரணும் இங்கே எக்ஸிட் ஆகிறது மேலே இருக்கணும் ஓகேங்களா அவுட்லெட் டெம்பரேச்சர் இன்லெட் டெம்பரேச்சர் ஸோ இதான் வந்து இது காயில் டெம்பரேச்சர் நம்ம காயில் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25 இது T2 20 இது TC காயில் டெம்பரேச்சர் 25 TBன்றது இந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சர் ஓகேங்களா அது எவ்வளோனா 12 ஸோ இதுக்கு நேரம் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 12 இருக்கும் அப்போ ஃபைவ் ஃபாஸ்ட் ஃபேக்டர் எனக்கு எவ்வளோ வரும் 0.38 ஸோ இது வந்து வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம் இது மாதிரி தான் கொஸ்டினில் கேட்பாங்க ஸோ நான் சைக்ரோமெட்ரிக் சார்ட்டு அது மட்டும்தான் டைம் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஸோ இதுதான் டிபி டிபிக்கு நேரம் என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 ஓகேங்களா ஸோ சைக்ரோமெட்ரிக் சார்ட்டு ஸோ இது ட்ரை லிஃப்ட் டெம்பரேச்சர் ஓகேங்களா நமக்கு 5.1 கொடுத்துருக்காங்க 75 ஸோ இங்கேருந்து 30 ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டேன் இது 20 இது 60 ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஓகேவா இது 2 மார்க் பண்ணிட்டேன் ஆனால் கொடுக்குற கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து கூலிங் ஸோ கூலிங்கன்றதில் என்ன பண்ணிட்டு நேராக ஒரு கோடு எழுக்கிறேன் இது கூலிங்கு இது நான் ஏன நேம் கொடுக்குறேன் அடுத்து டீ கம்பிடிஃபிகேஷன் சொன்னாங்க ஸோ டீ கம்பிடிஃபிகேஷன் இப்படி தான் இருக்கும் ப்ராசஸ் இது வரைக்கும் டீ கம்பிடிஃபிகேஷன் இது பீன்னு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் என்னது ஹீட்டிங் ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் ஹீட்டிங் இது 2 ஸோ மொத்தம் 1 A, B, 2 ஓகேவா ஸோ கூலிங் எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்கணும் 1லேருந்து இங்கே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும் இது வரைக்குமே ட்ராப் ஆகும் இது கூலிங் ஓகேவா அப்போ கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் கூலிங் காயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஏன்ட்டு எங்கே ஆரம்பிக்குது H1 எங்கே முடியுது HB ஸோ இந்த ஃபார்முலா முடிஞ்சிருச்சு செகண்ட் இது கூலிங் அடுத்து ஹீட்டிங்னு கேட்டாங்க அப்படின்னா பியில் ஆரம்பித்து 2 முடியுது பியில் ஆரம்பித்து 2 முடியுது இங்கே HB H2 போடக்கூடாது எங்கே மேக்ஸிமம் எந்த அல்பு இருக்கும்
2 இருக்கும் b ல இருக்கும் 2 minus 2 b ஓகேங்களா சோ இங்க என்தால்பி இங்க என்ன என்தால்பி போட்டா அது வந்து capacity of heating coil கிடைச்சிரும் சோ மோட்டார் வாஸ் வாட்டர் வேப்பர் மூடி கட்டாங்க அப்படினா ma into சோ இங்க அதிகமா இருக்கும் w 1 இங்க இருக்குறது w 2 சோ இதான் ஃபார்முலா ஓகேங்களா சோ 5x ஃபேக்டர் அப்படினா இங்க தான் காயில் டெம்பரேச்சர் இருக்கும் சோ 5x ஃபேக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த காயில் டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க உள்ள என்டர் ஆவறது வந்து கீழ வரும் db வெளியில வரது வந்து T2 dry bulb temperature 2 இத சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சோ இதுக்கு நேரா இருக்குது வந்து எனக்கு என்ன அப்படினா h1 இதுக்கு நேரா இருக்குது ha இது வந்து hb இதுக்கு நேரா இருக்குது h2 சோ எல்லா என்தால்பி வேல்யூ கண்டுபிடிச்சோம் இதுக்கு நேரா இருக்குது w1 இதுக்கு நேரா இருக்குது w2 ஓகேங்களா சோ தட்ஸ் ஆல் அதுக்கு அப்புறம் ஸ்பெசிபிக் வால்யூம் லைன் வந்து இந்த லைன் இருக்குல்ல இதுக்கு நேரா கீழ கோடு போட்டீங்க அப்படினா அங்க ஸ்பெசிபிக் வால்யூம் லைன் வந்து இருக்கும் அவ்வளவுதான் ப்ராப்ளம் ஓகேங்களா வெரி சிம்பிள் ப்ராப்ளம் இந்த சைக்ரோமெட்ரிக் ஷார்ட் எப்படி வந்து பாயிண்ட்ல மார்க் பண்றதுன்னு மட்டும் பார்த்துக்கணும் ஓகேங்களா மற்றபடி வெரி சிம்பிள் தேங்க்யூ